வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான பொரியல் ரெசிபி. இது வந்துட்டு பாலக்கீரை முட்டை பொரியல். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல வந்துட்டு நான் முட்டை கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணிருக்கிறேன், ரெண்டு முட்டை. உங்களுக்கு இந்த கீரையோட ஃபிளேவர் இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணும், முட்டையோட ஃபிளேவர் அதிகமா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முட்டையை அதிகமா போட்டுக்கலாம். சரி வாங்க, இந்த ஹெல்தியான பாலக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். நம்ம கிச்சனுக்கு புதுசா ஒரு சாப்பர் வாங்கியிருக்கோம். இது வந்து பிஜிஎன் மினி சாப்பர். இது வந்துட்டு நல்லா இருக்குது. நான் இதில் தான் இன்றைக்கி வந்துட்டு எல்லாத்தையும் வெட்ட போகிறேன். பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் வந்து ஒரு பிளேடு இருக்குது, ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பவுல் இருக்குது. அந்த அதில் வந்துட்டு நம்ம இந்த பிளேடு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ்னா ஜஸ்ட் அப்படியே வைக்கிறது, அவ்வளோதான். இப்போ இதில் நான் ரஃபாக சாப் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வெங்காயம் வெங்காயத்தில் போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு இப்படி லாக் ஆகிக்கும். இப்படி லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை இதை பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் கூட பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ பார்க்கலாம். நீ பாருங்க, சூப்பராக சாப் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு சாப் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பிளேடை ரிமூவ் பண்ணிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நம்ம இதில் பிளேட்டில் பார்த்துக்கலாம். இந்த சாப்பர் ரொம்பவே நல்லா இருக்குது. யாராவது வாங்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு இது லாங் லைஃபாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா இந்த இடத்துல சின்ன பிட்டு தான் இருக்குது. இது உடஞ்சி போச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. தெரில எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆகுதுன்னா. ஆனால் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது வெட்டுறதுக்கு பாருங்க. 30 செகண்ட்ஸில் இவ்வளோ சூப்பராக சாப் ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம வந்துட்டு கீரையும் நறுக்கிட்டு போகிறோம். நான் வந்துட்டு ஒரு அரை கத்த அளவுக்கு பாலக்கீரை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம இதிலே போட்டு சாப் பண்ணிக்கலாம். லைட்டாக கிள்ளி போட்டுருக்காண்டி கையிலேயே. இப்போ பாதி பாதியாக நம்ம போட்டு இதை சாப் பண்ணிக்கலாம். இதையும் திருப்பியும் க்ளோஸ் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம அதே மாதிரி சாப் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக சாப் ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி எல்லா கீரையும் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெட்டியாச்சு. அதே மாதிரி கீரையும் வெட்டி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. இந்த கடலை பருப்பு உளுத்த பருப்பு செவந்துச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மூணையும் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு பாருங்க. ரொம்ப கோல்டனாலாம் வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கீரை சேர்த்திடலாம். கீரை கொஞ்சம் சுண்டி வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பெல்லாம் சேர்த்திக்கலாம். பாருங்க, கீரை வந்துட்டு சுண்டிடுச்சு. பாலக்கீரை வேகத்துக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பாலக்கீரை வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம 2 முட்டை சேர்த்த போகிறோம். அதுக்கும் சேர்த்து சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிச்சு. நான் 2 முட்டை சேர்த்த போகிறேன். இல்லை, இப்போ 2 முட்டையும் இதில் பிரேக் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ இந்த முட்டையும் இதோடு சேர்த்து ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுடலாம். நான் இதில் பெப்பர் பவுடரோ இல்லை சில்லி பவுடரோ எதுவும் சேர்த்தலை. உங்களுக்கு ஒரு வேலை வேண்டியிருந்தால் நீங்கள் வந்துட்டு சேர்த்திக்கலாம், உங்களோட விருப்பம் அது. பாருங்க, முட்டையும் நல்லா வெந்துருச்சு. முட்டையை ரொம்ப ஓவராகவும் குக் பண்ணக்கூடாது, அப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாலக்கீரை முட்டை பொரியல். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்த்தியான பாலக்கீரை முட்டை பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ரைஸ் கூட ஒரு சைடில் ஒரு பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் அது கூட நல்லாயிருக்கும். சும்மாவே கூட நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி. இது சாப்பிட்டாங்கன்னா கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இது பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.